இப்போ நம்ம கனவு நிலையில் வந்து எப்படி கனவு காண்றோம்னு நம்மளுக்கு தெரியாமல் கனவுக்கு ஆட்படுகிறோம். கனவில் எல்லாத்தையும் விரிக்கிறோம், அந்த இடங்களையும் விரிக்கிறோம், சத்தியமாக்குறோம், நுணுக்கமாக சத்தியமாக அதில் இது பண்ணிகிட்டே இருக்கோம். சப்போஸ் வந்து நீங்கள் ஒரு கனவு காண்றீங்க, அதில் வந்து எங்கேயோ வந்துட்டுருக்கீங்க, ட்ராவல் பண்ணி வந்துட்டுருக்கீங்க, வந்துட்டு இருக்கும்போது இருண்டு போய்டுறது, காடு மாட்டின்னு இருக்கீங்க, அப்போ வேறு ஒரு அஞ்சு பேர் உங்களை இழுத்துட்டு போயிட்டு கையை அடின்னு அடித்து, நீங்கள் ஒரு கோடீஸ்வரன், அவங்களுக்கு அவ்வளோ தெரியல, ஆனால் உங்கள் கையில் டக்குன்னு இது இருக்குது, பணம் இருக்குது, அதெல்லாம் எடுத்துகிட்டு வாச்சை கிச்சை கட்டுண்டு அவன் கிட்ட தப்பிக்கும் தப்பிக்கிறாள், அவள் அவள் எடுத்துகிட்டு போயிட்டான், எடுத்துகிட்டு போய் நீங்கள் எங்கேயோ போய் ஒளிஞ்சுக்கணும், ஐயோ தப்பிப்பேனான்னு, இதெல்லாம் கனவு, தப்பிப்பேனான்னு ஒரு ஒரு இடத்தையோ ஒரு குகையோ கண்டுபிடிச்சி அங்கே போய் மறைஞ்சுக்கிறாள், அவள் வரலை, அப்பா தப்பித்தோம் தப்பித்தோம், இங்கேயே இருப்போம், அவனுங்க எப்படியும் ஒரு ரெண்டு நாளில் போயிடுவானுங்கன்ட்டு ரெண்டு நாள் வந்து கனவில் போகிறது, போருமா ரெண்டு நாள் கழிச்சு அப்படியே சூரிய வெளிச்சம் வரா மாதிரி வருது, சூரிய வெளிச்சம்லாம் உங்களுடைய கற்பனை, அப்படியே எட்டி பார்க்குறேன், எட்டி பார்த்து வெளில வந்தோடனே திருப்பி அஞ்சு பேர் வந்துடுறா, திருப்பி அடிவாத, திருப்பி மொபைலை கொடுத்து காண்டாக்ட் பண்ணு, எங்களுக்கு பணத்தை அங்கே கொடுக்க சொல்லு, அதை சொல்லு இதை சொல்லுன்னு ஒரே மிரட்டலும் ஒருட்டலும் அடிக்க ஆரம்பிச்சிடறான், திருப்பி தப்பிக்கிறேள், நீங்கள் தப்பிச்சு ஒளிகிற இடம் மாத்திரம் அவளுக்கு தெரியல, டப்புன்னு போய் திருப்பி ஒழிஞ்சிக்கிறாள். இப்படி வந்து இப்போ என்ன ஆகும், ரெண்டாவது தடவை உள்ளே போகும்போது என்னடா அது எப்படியா இருந்தாலும் கண்டுபிடிச்சிடறானுங்களே இவனுங்க, அதுக்குள்ளேயும் எல்லாம் அலைவாக இருக்குல்ல, தத்ரூபமாக நடக்கிறது இல்லை, இப்படி வந்து திருப்பி வெளில போகலாமா வேணாமா, வெளில போகலாமா திருப்பி வேணாம், திருப்பி மாட்டி போத, இப்படியே இருக்கும்போது என்னதான் ஆண்டவா அப்படின்னு டப்புன்னு வந்து என்ன இருக்குது, விழிப்பு நிலை வருது, விழிப்பு நிலை வந்தாலொழியே அவனுக்கு கதி கிடையாதுன்னு கரெக்டா, வெளில வந்தால் நான் மாட்டிக்கு தான் போகிறேன் கனவுலேயே பயப்படுறான், மூணு தடவை அடியும் வந்து வாங்கிட்டான், அவனை ஒட்டு மொத்தமாக இது காப்பாற்றுறது, எழுந்த பிறகு பார்த்தா அடியும் இல்லை உதையும் இல்லை எங்கேயும் மாட்டிக்கவும் இல்லை எதையும் இழக்கவும் இல்லை எதுவுமே நடக்கலை, ஆனால் அது சத்தியமான பயம், உண்மையான பயம். அதை போல் இந்த இடத்துல நனவில் நம்மளுக்கு வந்து அந்த அளவுக்கு இந்த வந்து உண்மை ஆராயாமல் இருக்கிறதுனால டேக்கன் ஃபார் கிராண்டட்னு எடுத்துகிட்டு மீதி தாட்ஸ் வந்து நம்மளுக்கு ஹெல்ப் பண்ணுற மாதிரியும் உறவுக்காராக ஹெல்ப் பண்ணுற மாதிரியும் அது ஹெல்ப் பண்ணுற மாதிரியும் இது ஹெல்ப் பண்ணுறாரு நினச்சிக்கிறோம், பட் உண்மையில் வந்து நத்திங் இஸ் ஹெல்பிங் அஸ், நத்திங் இஸ் ஹெல்பிங் எனி ஒன். இதில் வந்து ஒரே விழிப்பு வந்து இதுலேருந்து யார் இதில் விழிக்க வைக்கணும், குரு சந்நிதி தான் விழிக்க வைக்கணும், சத்சங்கம் தான் விழிக்க வைக்கணும், இதுவே வந்து உலகமே இல்லை அதில் நீயும் இல்லை, இது எல்லாமுமே பதிவுகள் வந்து போயிட்டே இருக்குது. இது என்ன விழிப்பு, ஞான விழிப்பு, ஞானம்னா என்ன, இருக்கிறது ஒரு பொருள், இது எல்லாமுமே எண்ணத்தால் கட்டப்பட்ட பிரபஞ்சம், நம்மளோட எண்ணம் தான், ஒரு குழந்தையினுடைய பிடிவாதம் தான் அதோடய வாழ்க்கை, அந்த மாதிரி நாம் எந்த உணர்ச்சியில் மாட்டின்னு இருக்கோமோ அதை தவிர இந்த உலகத்தில் என்ன இருக்குது சொல்லுங்கள், விவகாரமே இல்லை ஆக்சுவலாக, அந்த விவகரிப்பவன் எதில் மாட்டின்னு இருக்கானோ அதுதான் அவனுடைய உணர்ச்சி இல்லையா, அதை வேற உலகமும் என்ன பண்ணிடுது, ஆன்மீகம் லௌகீகம்லாம் பிரித்து வச்சுருக்கு, ஆன்மீகம் இது கிடையாது இது லௌகீகம், நான் லௌகீகத்தை முடிச்சுட்டு வரேன், இல்லாட்டி ஒரேடியாக இந்த லௌகீகம் எனக்கு ஹெல்ப் பண்ணல அதனால் இதை வெறுத்து நான் ஆன்மீகத்துக்கு போகிறேன், இப்படியெல்லாம் வந்து அந்த பெரிய பொருளுக்கு இப்படியெல்லாம் பைஃபர்கேஷனே கிடையாது, துண்டே கிடையாது, ஏன்னா நீங்கள் லௌகீகம்னு ஓடன்றாலும் சரி ஆன்மீகம்னு தேடிண்டு இதை நினை தேடிண்டு வந்தாலும் சரி நடக்கிறது என்ன, நீங்களே தான் எல்லாத்தையும் புனையிறீங்க, லௌகீகத்தை புனையிறதும் நீங்கள் தான், ஆனால் ஆன்மீகம்னு சொல்லப்படுற தன்னே யாருன்னு பார்க்க ஆரம்பிக்கும் போது என்ன இருக்குது, ஒட்டுமொத்த லௌகீகத்தையும் பார்த்தாவணுங்க, புரியுதா, ஏன்னா லௌகீகம் தான் உங்களுடைய உணர்ச்சிகளுடைய அடிப்படை இல்லையா, லௌகீகம் சொல்கிறது என்ன, ஒவ்வொரு நிமிஷமும் போயிட்டு இருக்கிற இன்ப துன்பங்கள் விருப்பு வெறுப்புகள் நல்லது கெட்டதுகள் மேன்மை கீழ்மைகள் இயல்வது இயலாது இருப்பது அப்படி இப்படின்ட்டு எல்லா விதத்துலேயும் சாகாதமாக, ஸோ இதற்கெல்லாம் ஆட்படுறவன் யாருன்றது வந்து இப்படி ஆன்மீகம் லௌகீகம் பிரிஞ்சு இல்லாத உண்மையான ஆன்மீகம், ஆனால் உலகம் இது நாள் வரைக்கும் சொன்னது வந்து ஒரு செட் ஆஃப் ரூல்ஸ், புரியுது, ஆன்மீகத்துக்கு என்ன ஆன்மீகம்னா என்ன, ஒரு செட் ஆஃப் ரூல்ஸ், அதில் நானே கிடையாது, நானே தேடுறதெல்லாம் கிடையாது, அந்த விழிப்பு நிலையிலேயே இன்னொரு விக்கிரக மூர்த்தியோ எதையோ ஒன்றத்தை பிடிச்சி ஒரு கற்பனையாக அதுக்கு வேல்யூ ஏற்றி அதை போற்றி பாடி அதுக்கிட்ட அழுது எல்லாம் பண்ணுறோம், அது ஆனால் கிடைக்கிறது எந்த விதத்தில் போனாலும் அதையே ஒரு பிராணாயாமம் பண்ணாலும் கிடைக்கும், ஆனால் அந்த ரிலீஃப் வந்து வெரி வெரி டெம்பரரி, வெரி வெரி டெம்பரரி,
ஏதோ ஒரு பிரச்சனையில் மாட்டின்னு இருப்போம், இந்த காட்டில் மாட்டின்டா மாதிரி டப்புன்னு அதுலேருந்து அப்போ ஆண்டவா இறைவா ஏதோ ஒரு கோயில் இருக்குது, இந்த கோயிலுக்கு டக்குன்னு போய்ட்டு அந்த சுவாமிகிட்ட வேண்டின்னு வரும் அப்படின்னு அந்த இருட்டுலையும் கண்டுபிடிச்சின்னு அந்த கோயிலுக்கு போய்ட்டு வந்தால் ஏதோ ஒரு அந்த கனவுல அவனுக்கு இது கிடைக்குதுன்னு வச்சுக்கோ, ரிலீஃப் கிடைக்குதுன்னு வச்சுக்கோ, அந்த மாதிரி ரிலீஃப் தான் இங்கேயும் தவிர உண்மையாக பர்மனண்ட்டாக வந்து இது வழி, உள்ளே இருக்கிறது தான் வழி, உள்ளே இருக்கிறது தான் பொருள், ஆழ்ந்த உறக்கம் தான் என்னுடைய உண்மையான நிலை, சுரூப நிலை, அதுக்குள்ளே எனக்கு போயிறத தவிர இங்கே ஒன்றுமே கிடையாதுன்னு ஒரு உத்தம செஷன் ஆனவன் என்ன பண்ணுறான், சதா வந்து சத்சங்கத்தையும் கேட்டு குரு சந்நிதியிலையும் இருந்து உள்ளே போய் பிடிச்சிக்கிறான், தனக்குள்ளே போய் பிடிச்சிக்கிறான், குருவின் துணையோடு சேர்ந்து தனக்குள்ளே இருக்கிற அந்த அதை தான் சொல்லுவா த்விஜன்னு வா, த்வஜஸ்தம்பம்னு வா, த்விஜன்னா செகண்டுன்னு அர்த்தம், ரெண்டாவது பிறப்பான் அது. எதுக்கு பிறக்கிறோம், உண்மையான பொருளுக்கு பிறக்கிறோம், உண்மையான உயிரே அது தான், இது கிடையாது. அதனால் இந்த உயிர் பொருள் எல்லாத்தையும் ஒப்படைக்கிற லெவலுக்கு உள்ளே வந்து அந்த தாபம் ஏறி பண்ணுறோம். இதெல்லாம் எதுக்கு வருது, எண்ணத்துக்கும் வந்துடுறது, புரியுதா? உண்மையான ஆன்மீகத்தை தேடணும், உண்மையான உயிரான ஆழ்ந்த உறக்கத்தில் இருக்கிற தானை வந்து நம்ம போய் அடையணும் அப்படின்றதெல்லாம் எண்ணத்துக்கும் வருது, உணர்ச்சிக்கும் வருது. அதை தான் வந்து நம்ம இப்போ இந்த பாட்டாக கொடுத்துருக்கோம். இப்போ அடுத்த சங்கதியிலேருந்து பார்ப்போமா, சின்னம் சீரிய உயிர் எண்ணத்தால் ஆனதே, கண்ணும் இமையுமாய் கருத்தால் சேர்ந்ததே. ஒன்று ஒன்றும் அதான் சொன்னேன்ல, மைக்ரோப்லேருந்து ஒரு 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 பாக்டீரியாலேருந்து எல்லாம் எண்ணம், எண்ணம்னா என்ன, மனம் பின்னாடி இருக்கிறது ஒரு மனம், ஒரு சக்தி. எதனோட சக்தி, சூரியன்ற பொருளோட சக்தி என்ன, உஷ்ணம் வெளிச்சம் இல்லையா, சக்தி தானே. அதனாலேயே பூமி பூரா அங்கங்க உயிரினங்களும் வர்றது, தாவரங்களும் வளர்றதா இல்லையா, அந்த மாதிரி சகலத்துக்கும் வந்து ஆன்ம பொருள் வந்து அதுதான் உயிர், மெய் உயிர். அதை வந்து அது வழங்குற விதம், இங்கே தோற்றம் வந்து ஒரு பொருள் தனியாக கொடுத்தாலும், நான் இப்போ தனியாக தோன்றினாலும், உண்மையில் என்னுடைய மூல உயிர் என்ன, ஆன்ம உயிர், உங்களோட மூல உயிர் என்ன, ஆன்ம பொருள். அதை அன்றி வந்து அந்த உடம்புக்கு இருப்பே கிடையாது. அந்த உடம்புக்கு ஏன் இருப்பு வந்ததுன்னு நீங்கள் எண்ணமாக மாறிட்டீங்க, எண்ணங்களாகவே நீங்கள் வந்து உங்களுடைய வாழ்க்கையை நடத்தின்னு இருக்கீங்க. ஆழ்ந்த வர்க்கத்தில் எண்ணங்கள் கிடையாது, இந்த எண்ணங்களுக்கும் அடிப்படை வந்து உணர்ச்சிகள், உணர்ச்சிகளும் அங்கே கிடையாது, தனி உயிரே அங்கே கிடையாது. ஸோ அங்கேருந்து வந்து நீங்கள் அந்த உணர்ச்சியானது என்ன பண்ணுறது, பதிஞ்சதெல்லாம் உங்களை தனியாகவே வச்சிருக்கு. இந்த தனியாகவே உற்பத்தி ஆகிற இடத்துல நம்ம ஓயாமல் கூர்ந்து கவனிக்கிறோம், கவனிக்க கவனிக்க என்ன ஆகுது, ஓ இப்படி தான் சகல உயிர்களும் இருக்கா, உயிர்களும் இருக்குது தோற்றமும் இருக்கா, எல்லாம் வந்து மெசேஜஸ் மூலமாக, இன்ஃபர்மேஷன்ஸ் மூலமாக. இன்ஃபர்மேஷன்ஸை எதுலேயுமே பிடிக்க முடியாதுங்க, இப்போ வந்து மெடிக்கல் ப்ரொஃபஷனல் என்ன பண்ணுறா, இந்த ஸ்கேன் பண்ணிட்டு வாங்கோ, இந்த டெஸ்ட் எடுத்துன்னு வாங்கோ, அந்த டெஸ்ட்டுக்கு ஆட்பட போகிறது நம்மளோட பிளட்டோ யூரினோ வேறு ஏதாவது பயாப்சி பொருளோ, அதுதான் ஆட்பட போகிறது இல்லையா. ஆனால் அவள் எழுதுறது வந்து மெசேஜில் தானே எழுதுறா, அந்த ஸ்கேனில் வந்து ரிசல்ட்டாக அவள் வச்சுருக்கா, ஏதோ பேராமீட்டர்ஸில் வச்சுருக்காங்க, இவ்வளோ உங்கள் ஹீமோக்ளோபின் லெவல் இவ்வளோ இருக்கணும், உங்களுடைய ரெட்டு பிளட் கார்பல்ஸ் வந்து இவ்வளோ இருக்கணும், அதெல்லாம் மெசேஜஸ் தானே. அந்த மெசேஜஸை இவள் வந்து ஒரு பேராமீட்டருக்குள்ளே பார்க்குறா, ஆனால் இந்த பிரம்மாண்டமே ஃபுல் ஆஃப் மெசேஜஸ், மேட் அவுட் ஆஃப் மெசேஜஸ், மெசேஜஸே அப்படியே பொருளாக நிற்கிறது இங்கே. அதனால தான் பார்த்தீங்கன்னா எல்லா சயின்டிஃபிக் கம்யூனிட்டிலையும் பார்த்தீங்கன்னா எக்ஸ்ப்ளோரேஷன் முடிஞ்ச பாடு இல்லை, நடந்துகிட்டே இருக்கு, இன்னும் எல்லை இல்லாத பிரபஞ்சம், ஏன்னா ஆன்ம பொருளோட பிரபஞ்சம். அது தோன்றலைன்னா கூட அது சந்நிதி மாத்திரத்தில் பிரம்மாண்டமான உயிர்ப்பு திறனும் ஜடப்பொருட்கள், ஜடப்பொருட்களையும் அது விட்டு வைக்கிறதில்லை, எல்லாத்தையும் அப்படியே ஒரு ஆட்டமே விரியிறது, பிறக்கிறது, எனர்ஜியை கொடுக்கறது, இறக்கிறது, இப்படி மாறி 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 எல்லா அணுலேருந்து அண்டம் வரைக்கும் எல்லாம் நடந்துகிட்டே இருக்கு. நம்மளும் வந்து எண்ணங்கள் வருது போகிறது, வருது போகிறது, இந்த உடம்பாக நம்மளை நினச்சி நம்ம வாழ்ந்துட்டே இருக்கும் பொழுதே என்றைக்கோ ஒரு நாள் வந்து எண்ணங்களே பயப்பட ஆரம்பிக்கிறது, முதல்லேருந்தே பயப்பட ஆரம்பிக்கிறது, தவிர்க்கிறது ஆன்மீகத்தை. எண்ணுபவன் யாருன்றதை மொத்தம் தவிர்க்கிறது,
இந்த உடம்பா எண்ணுறது, யோசிக்கிறது இந்த உடம்பா, மனமே யோசிக்கிறதா? மனம்னா என்ன? இந்த மாதிரியான நுணுக்கங்கள் வந்து ரொம்ப முக்கியம், நம்ம சாதகத்துக்கு வந்து ரொம்ப ஒவ்வொருத்தருக்கும் முக்கியம். இங்கே பார்த்தீங்கன்னா ரெண்டாவது சங்கதியில், சின்னஞ்சிறிய உயிர் எண்ணத்தாலானது கண்ணும் இமையுமாய் கருத்தால் சேர்ந்தது. எப்படி வந்து இமையையும் கண்ணையும் பிரிக்க முடியாதோ, இமையோடு சேர்த்து அந்த கர்ப்பத்தில் அந்த செல் வந்து வளருது, ஒரு மனித குழந்தையாக வளருது. அப்படி அது அதுக்கு இமை இருக்குது. எல்லா ஜீவராசிகளுக்கும் அந்த கண்ணை மூடி இருக்கா மாதிரி, ஏன்னா கண்ணு வந்து ரொம்ப ஸ்விஃப்ட்டு, அந்த இமை வந்து அந்த கண்ணை காக்கணும். அந்த அளவுக்கு அதுக்கு பவர்ஃபுல்லாக அந்த ஸ்பீடை கொடுத்துருக்கு. தானாக டக்குன்னு ஓவர் வெளிச்சம் வந்தாலும் டக்குன்னு கண்ணை மூடுற மாதிரி, கண்ணு கூசுறதுன்னு சொல்லுவோம், கண்ணுக்கு கூசும் சக்தி கூட உண்டு. அந்த மாதிரி வந்து கண்ணும் இமையை போல் கருத்தால் சேர்ந்தது, பிரிக்கவே முடியாது. அதாவது வந்து ஒரு செல் உற்பத்திக்கும் ஒரு ஆட்டம் உற்பத்திக்கும் அதுக்கு பின்னாடி இருக்கிற மெசேஜையும் ஆட்டம்னுடைய உற்பத்தியையும் பிரிக்க முடியாது, அழிதலையும் பிரிக்க முடியாது. நம்ம பார்த்தோம்ல பஞ்சகிருத்தியம்னு பார்த்தோம்ல, இந்த பஞ்சகிருத்தியத்தில் படைத்தல், காத்தல், அழித்தல், அருளுதல், மறைத்தல், அருளுதல்னு பார்த்தோம்ல. பஞ்சகிருத்தியங்கள் வந்து எதனோட சந்நிதியில் நடக்கிறது? ஈஸ்வரனோட சந்நிதியில் நடக்கிறது, ஞானியினோட சந்நிதியில் நடக்கிறது, சத்துவகுணம் அங்கே மிளறுறது. சத்துவகுணத்துக்கு அதிபதி, சத்துவகுணம்னா என்ன? இருப்பே, மொத்த இருப்பு அவரோடது. யாரோடது? ஈஸ்வரனோடது. ஈஸ்வரன்றவன் யாரு? ஈஸ்வரன்றவன் ஒரு ஆள் கிடையாது. அதுவும் எப்படி வந்து ஒரு இதில் வந்து பவரை கொடுத்து ஆர்பிஐக்கு கவர்னர்னு ஒருத்தர் வச்சுருக்கா, புரியுதா? பெரிய பெரிய டிசிஷன் பாலிடிஷன் எடுக்கும்போது ஆர்பிஐ கவர்னரே சைன் பண்ணுவார். சைன் பண்ணி இவ்வளோ நோட்டை வந்து கொண்டு போய் எரிச்சுருங்க, இதுக்கு பத்தியாக வந்து இந்த மாதிரி நோட்டு போடுங்க அப்படின்றதுக்கெல்லாம் அவர் ஆர்பிஐ கவர்னர் வந்து கையெழுத்து போடணும். அந்த மாதிரி அவர் இருக்கிற மாதிரி. ஆனால் எல்லா நோட்டும் அதை தாங்கிட்டு வருதா இல்லையா? நம்ம உபயோகிக்கிற ஒவ்வொரு நோட்டும் அவருடைய ஆணை கட்டுப்பட்டதுன்னு அர்த்தம். அதை போல் இங்கே வந்து அழித்தல் கூட, எதனா அழிஞ்சு போச்சுன்னா கூட அங்கே இருக்கிறது வந்து அந்த சக்தி. எது? ஈஸ்வர சக்தி. ஈஸ்வர சக்தினா என்ன? ஆளும் திறன். அதனால தான் புல்லு பூண்டு எல்லாத்துலேயும் ஈஸ்வரன் இருக்கான்வா. நம்ம இதில் பார்த்தீங்கன்னா எல்லா செடிகளும் வந்து ஸ்தல விருட்சமாக இருக்கும். செடி, மரம், புல்லு எல்லாம் ஸ்தல விருட்சமாக இருக்கும். எல்லா பிராணிகளும், அஞ்சருவி பிராணிகள் இனங்கள் அத்தனையும் வந்து வாகனங்களாக இருக்கும். நீங்கள் எல்லாத்துலேயும் பார்த்தீங்கன்னா எல்லாத்துக்கு முன்னாடி ஈஸ்வரன் இருக்கான். ஈஸ்வரன்றவன் இவரே சத்வம்சம், அதுக்கு வந்து களங்கமே கிடையாது, எதற்கும் களங்கம் கிடையாது. சத்வம்சம் முழுமையாக பொருந்தின இடம் ஈஸ்வரன். ஆனால் ஈஸ்வரன் வந்து நேரடியாக வந்து ஒரு மனிதனை மாத்திரம் நேரடியாக காப்பாற்ற முடியாது. ஏன்னா அவர் கர்ம கணக்கிலேயே மாட்டின்னு இருக்கார். ஞானி எப்படி? கர்மாவே கடந்தவர். இவருக்கு வந்து படைத்தல், காத்தல், அழித்தல், மறைத்தல், அருளுதல்னு பஞ்ச கிருத்தியங்களில் டைட்டாக போயிட்டே இருக்கும். நீங்கள் மாத்திரம் இன்டென்ஸாக வேண்டினீங்கன்னா உங்கள் குலதெய்வமாக இருக்கிறதோ, உங்கள் நீங்கள் வேண்டுற அந்த தெய்வமோ டக்குன்னு அந்த ஸ்பாட்டில் ஹெல்ப் பண்ணணும். கரெக்டாக அது உங்கள் இன்டென்சிட்டியை பொறுத்திருக்கு, நீங்கள் கரைதலை பொறுத்திருக்கு, அதுக்கு நீங்கள் ஆட்படுறதை பொறுத்திருக்கு, புரியுதா? ஆனால் ஞானம்ன்றது என்ன? நீங்களே அது. ஈஸ்வரன் துணை கூட வேண்டாம், பொறுமா, நீங்களே இந்த சுரூபம். அந்த சுரூபத்தை ஆராயறவனுக்கு வந்து ஈஸ்வரனால் கிடைக்கிற ஹெல்ப்பை விட 100 கோடி மடங்கு ஹெல்ப் உடனே வரும், புரியுதா? ஏன்னா நீங்கள் டைரெக்டாக அவரையும் கிடக்கிறீங்க, சத்வாம்சத்தையும் கிடக்கிறீங்க. சத்வாம்சம்னா என்ன? எல்லாம் தெரியுறது. ஓ, தத்துவங்கள்லாம் தெரியுறது, எல்லாம் தெரியுது. ஓ, இப்படி தான் படைத்தல் நடக்கிறது, இப்படி தான் காத்தல் நடக்கிறது, இப்படி தான் அழித்தல் நடக்கிறது, இப்படி தான் மறைப்பாகவும் அது இருக்குது, அருள்றதாகவும் இப்படி இருக்குன்றதெல்லாம் தெரிய வருது தானே வந்து ஞானம், சர்வ சக்ஞத்துவம், சர்வஜத்துவம். அதனோட தன்மை, அடிப்படை தன்மையாக ஆன்ம பொருளே இருக்குது. அதனால் ஞானின்றவர் ஆன்ம பொருளே, ஞானமே ஞானி, அவர் உடம்பு கூட கிடையாது. ஸோ அதனால் அந்த ஆன்ம ஞானத்தில் கிடைக்கிற ஹெல்ப் மாதிரி ஈஸ்வரனால் கூட பண்ண முடியாது. நீ பெரிய இடத்துக்கே போயிட்டேன், என்னோட ஹெல்ப் வேணாம், இது ரொம்ப கம்மியான ஹெல்ப், நான் டெம்பரரியாக தான் அவனை இது பண்ணுவேன். ஏன்னா வினைகளுக்கு அவர் பதில் கொடுக்கணும், அவ்வளோதான். வினைகளுக்கு எக்ஸப்ஷன் கொடுப்பார், அதுக்கு தான் இவங்க பரிகாரம்லாம் சொல்கிறாங்க, புரியுறதா? இவங்களுக்கு தெரிஞ்ச மட்டும் இவ்வளோ தான். ஏன்னா இவங்களுக்கு ஞானம் தெரியாதனால விதிமதியே ஆல்ரெடி டிட்டர்மின்டு, ஞானத்தில் எல்லாமே எக்ஸப்ஷன்ஸ். பொறுமா,
ஞானியர் சந்நிதி வந்து சகலத்துக்கும் எக்ஸப்ஷன். ஆனால் ஈஸ்வரன் சந்நிதி உனக்கு விதிச்சிருந்ததுன்னா அதையும் சொல்லிடுவார், உனக்கு இப்படி இருக்குது அப்படின்னு. ஈஸ்வரனே நல்லா அந்த மாதிரி இருக்கிற ஒரு ஜோதிடராக இருந்தாருன்னா அவருக்கு அந்த அந்த அருள் வாக்கு சொல்கிற திறன் இருக்கும். அவர் சரண்டர் ஆகிறவராக இருந்தா பொறுமா, ஏதோ ஒரு நேமை வச்சுன்னு சரண்டர் ஆகணுங்க, தன்னுடைய நானை அர்ப்பணிக்கணும் அந்த ஜோதிடம் கூறுபவர் கூட. அப்படி இருந்ததுன்னா அங்கே நடக்கிறது, புரியுதா? மொத்தத்தில் எதுக்கு சரண்டரணும்? எல்லாம் ப்ரீ டிட்டர்மின்டு, அணு முதல் ஆகாசம் வரை சகலமும் இங்கே ப்ரீ டெஸ்டைன்டு ப்ரீ டிட்டர்மின்டு. நான் என்னுடைய மதியாலையும் ஒன்றும் பண்ண முடியாது, வரவனை நான் சரண்டர் பண்ண சொல்லணும். ஒன்றும் ஈஸ்வரனுக்கு சரண்டர் ஆகு, இல்லாட்டி ஆன்மாவுக்கே சரண்டர் ஆகிடும். உனக்குள்ளே அந்த ஆன்ம பொருளே இருக்குது. உன்னுடைய நான்ன்றதை விசாரிக்க ஆரம்பி, உடனடியாக விசாரிக்க ஆரம்பி. இந்த வழியை வந்து குரு வந்து கை காமிப்பார். ம்